தம்பி பாக்ஸ் பிறந்துட்டீங்களா? இரு தம்பி, இரு மகனை கூப்பிட்றேன். ஆ, நான் கூப்பிட்றேன். கோபி, யோ சாமி. ஏன்னா அவன் தான் பணமெல்லாம் கொடுக்கணும், நான் எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். சரி, எல்லாம் அவன் தான் கொடுப்பான். சரி, என்னம்மா? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன முக்கியமான விஷயம்? டிவியில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுரா. ஏம்மா, இப்போ தம்ம 3000 கொடுத்து ரெடி பண்ணி வச்சா மறுபடியும் டிவி ஒன்றும் தெரியலைங்கிற? அதுக்கு தான் அவங்கள வர சொல்லி இருக்கிறேன். டிவி வர சொல்லுன்னா இவரு இவர் டிஷ்ஷுக்காரராச்சே, இவர் எதுக்கு டிவி? இல்லை, நீங்கள் டிவி ரிப்பேர்லாம் பண்ணுவீங்களா? டிவியில் ஒன்றுமே படமும் தெரிய மாட்டேங்குது, எந்த நிகழ்ச்சியும் தெரிய மாட்டேங்குது சாமி. சேனல் ஒன்றும் தெரியலீங்களா? பயந்து போயிட்டு டிவி எது இப்போ தானே ரெடி பண்ணி வச்சு மறுபடியும் ரிப்பேர் ஆகி போச்சோம். சரி, அதுக்கே பாவம் அவர் வர சொல்லியிருந்தேன், நானே ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன்ல, இதுக்கு எதுக்கு அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து மெனக்கெட்டு வர வச்சிருக்கிறேன்? நானா புதுசாக ஒன்று மாட்ட சொல்லான்னு தான். என்ன புதுசா மாட்டேன்னு எனக்கு புரியலீங்களே. புதுசாங்க, பேக்கேஜ் புதுசா வந்திருக்குதுங்க. செட்டாப் பாக்ஸ் வேற மாத்தி சொல்லிட்டாங்களா? அதை எதுக்கு மாத்திட்டு தேவையில்லாம? இதில் ரேட் கம்மிங்கிறீங்களா? வேற நான் டிவியே நான் பாக்குறது இல்ல. முதல் விஷயம், நான் டிவி பார்த்தே இந்த யூடியூப்குள்ள வந்தாலும் டிவியே நான் பாக்குறது இல்ல. இது ஏன் வெட்டியா ரீசார்ஜ் பண்ணிட்டு? எனக்கு டிவி தான் பொழுது போக்கு, நான் சாப்பாடு ஆக்கினா ஏதோ டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இல்ல, டிவி இல்லைன்னா என்ன இருந்தாலும் எனக்கு தூங்க சொல்றியா? வேலையெல்லாம் முடிச்சு போட்டு என்ன தூங்க சொல்றியா? இல்லைன்னா ஒன்று செய்ய, இந்த ஆப்பிள் இது இருக்குது இல்ல, ஆப்பிள் லேப்டாப்பு, அது வாங்கி கொடுத்துரு. ஆப்பிள் லேப்டாப்பா? ஆமா, அது வாங்கி கொடுத்து நான் வச்சுட்டு நான் படுத்து உட்காந்துட்டு இருக்கேன். இது என்ன பேக் விலைங்க சார்? இது 2000 ரூபா வருங்க, 6 மாசம் ரீசார்ஜோட வந்துருங்க. அப்படிங்களா? நீங்க அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2000 ரூபா வருதா? ஏங்க, நான் 1 வருஷத்துக்கே ரீசார்ஜ் அவ்வளோதான பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன 6 மாசத்துக்கு சொல்றீங்க? சார், இப்போ நெட்ஒர்க் எல்லாமே ட்ரை ஏத்திட்டாங்க சார். ஏன் அதுக்கு 6? ஏங்க, இது என்னங்க இது? 6 மாசத்துக்கு 2000 ரூபா? நான் எங்கம்மா சார், நான் கம்பெனியில் வேலை தான் செய்கிறேங்க சார். நான் சும்மா நீங்க கூப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து மாட்டி கொடுக்கறது. நான் உங்க ஓனர் எங்கேன்னு போய் தேடி பிடிக்கிறது? வேண்டாம்மா, இவ்வளோ காசெல்லாம் கொடுத்து ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்மா. சரி, அப்ப எனக்கு இந்த ஆப்பிள் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டு நான் படுக்க உட்காந்துட்டு நான் வேலை முடிச்சுட்டு நான் படுக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன் இதுக்கு எதுக்கு வெட்டியில் பணம் கட்டிட்டு இருக்கிறேன்? ஆப்பிள் லேப்டாப்பு இது பெட்டர். நீங்கள் தாராளம் போடுங்க, இவர் இன்னொரு 500 ரூபா வேணாலும் சேர்த்தி சேர்த்தியே தரேன், நீங்கள் போட்டுங்க. சந்தோஷமாம்மா, போமா. அப்படிவா படிக்கு, என்ன நினச்சிட்டேன் நீங்கள்?